பலம் கூட்டாகி ககலி விலகலி கொடுமஹி பலதெய்தன நானே எட்டாயே இரவும் பகலும் பிரியாதுவனங்குவேன் எப்பொழுதும் தோற்றாதின் வயத்தின அகம்படியேன் குடலோடுதுடாக்கி முடகீட ஆற்றே நடிகேன் அதியை கெடிலேன் அதியை கடில வீரடான துறையம் மானே திருச்சித்தம்பலம் கேபிட்டல் தரிசனம் டிவியின் ஆன்மீகமும் ஆகமங்களும் நிகழ்ச்சியினூடாக நேயர்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் நன்றி வணக்கம் விரத காலத்தின் மாசி மாத விரதத்தின் மகா சிவராத்திரி போன்ற பஞ்ச சிவராத்திரிகளில் அனுட்டிக்கப்பட வேண்டிய விரதமாகிய இந்த மகா சிவராத்திரி அன்று இந்த வேடுவ அங்குலனுக்கு நடந்த நிகழ்வை தொடர்ந்து நோக்குவோமாக சிவன் கூறிய அந்த திருவாய் மலர்ந்த அந்த வசனமானது வார்த்தையானது அங்கே யமனின் காதுகளிலே உரைக்கின்றது காரணம் என்ன சாணித்தியமாக எழுந்தி இருப்பவர் அங்கே லிங்கோற்பவர் சிவலிங்கம் மகேஸ்வரமூர்த்தி சதாசிவ வடிவிலே காட்சி தருகின்றான் இது இந்த லிவ் லிங்கமானது முற்கால முனிவரினாலே பிரதிட்டை செய்யப்பட்டது எனவே எக்காலத்திலும் அருள் புரிய வல்லது என்பதை அங்கே உணரவில்லை பசித்திருந்தான் தனித்திருந்தான் விழித்திருந்தான் விடியும் வரையில் இந்த வேடன் அன்றைய செய்த நிகழ்வு ப பசி த தனி வி இந்த பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து தனக்கு தான் விரும்பிய வில்வம் இலைகளினாலே வில்வத்தினாலே அர்ச்சனை புரிந்தது போல் என் மேலிலே சொரிந்து கொண்டிருந்தான் அதிகாலையிலே மலையரிசியும் மலை கிழங்கும் மலைக்கீரையும் கொய்து அங்கே ஆகாரமாக உண்ட காரணத்தினாலே அதை பாரணையாக ஏற்றுக்கொண்டேன் எனவே அவனுக்கு சிவலோகப் பதவி வழங்க உத்தேசம் ஆனேன் இங்கே பாவம் செய்தவர்களை கட்டி இழுத்து சித்திரவதை படுத்தி பாதாளத்தில் நரகலோகத்தில் கொண்டு செல்வது யமதூதர்களின் வேலை இதிலிருந்து மீட்டும் சிவனுடைய அடிகளிலே திருத்தால் கமலம் பதிகின்ற பூ பூமியாகிய சிவலோகத்திலே இந்த வேடுவன் வாழ்கின்றான் இப்பொழுது இது என்ன அந்த பதவி என்கின்ற நிலை கதிரைக்கு இங்கே நாங்கள் சண்டை போடுகின்றோம் ஒரு எம்பி பதவிக்கு அல்லது ஒரு சாதாரண ஒரு கோயிலில் இருக்கிற தலைவர் பகுதிக்கு பதவிக்கோ அல்லா விட்டாலு செயலாளர் பதவிக்கோ பேர் அந்த கோயிலை வளர்க்குறம் வளர்க்கிறம்னு சொல்லி பழுதாக்குறதுக்கோ இங்கே தான் ஆசைப்படுகின்றோம் அல்லவா அதுபோல் உண்மையாகவே சிரத்தை உள்ளவன் அடிபடாமல் செய்வான் தானாக வரும் பதவி நீங்கள் வேண்டி அலைய வேண்டியது அல்ல பதவி என்பது தானாக வருவது அந்த பதவி மோகம் வந்து ஆக்களை கெடுக்கும் மோகம் இருக்கக்கூடாது அவன் பதவி என்கின்றதை நினைக்கவில்லை கண்ட கல்வியும் கற்கவில்லை பாதையில் குடிதன வாழ்க்கையிலே தன்னுடைய நாட்களை வீண் செலவும் செய்யவில்லை எனவே அந்த வேடுவன் தன்னுடைய உயிரை காக்க அங்கே தன் நிலை மறந்து அந்த வில்வ இலைகளை கொய்த அந்த லிங்கத்திலே சொரிந்த காரணத்தினாலே சிவபதவி அடைகின்றான் அது மட்டுமா சிவன் கூறுகின்றார் இந்த வேடனானவன் புரியாமல் செய்த காரணத்திலே சிவகணங்களில் ஒருவராக அவனை நியமித்தேன் ஆனால் ஆன்மார்த்தமாக இவன் தன்னை நினைந்து இது சிவம் என்கின்ற உணர்வோடு இவன் இந்த அர்ச்சனையை சென்று செய்திருந்தால் இவனுக்கு முக்தி நிச்சயம் முக்தி வழங்கியிருப்பேன் இதை கேட்ட யமதர்மராஜன் திடுக்கிடுகின்றான் மீண்டும் தான் வைத்த அணிகலன்களை அனைத்தையும் எடுத்து பரிவாரங்களுடன் தன்னுடைய தொழிற்கு மீழுகின்றான் இப்படியாக சிவலோகத்தில் நடந்த நிகழ்வை புராண வடிவிலே சிவராத்திரி புராணத்திலே தந்திருக்கின்றார்கள் இது எதற்காக நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற வேலைகளினாலே இறை வணக்கத்தினாலே நீதி வழுவாமல் நடப்பதனாலே எங்களுக்கு இந்த பதவி என்பது தானாக வரும் என்பதை வெளிப்படுத்தி நிற்கின்றது அவனோ ஒரு பா வேட்டை தொழில்தான் ஆனந்தன் கொலை செய்ய வேண்டும் ஆனால் அவன் அதிலும் நீதி எப்படி நீதிப்படுகின்றான் தன் அளவுக்கு கொன்றால் பாவம் தின்றால் தீரும் என்கின்ற அந்த அளவிலே ஊனை பெறுகின்றான் அதற்கு மிஞ்சி பெரிய கொலைகள் அவன் புரிவதில்லை அங்கே நீதி வலுவாமல் வாழ்ந்த காரணமும் ஒரு காரணம் இப்படியாக அந்த வேடுவனுக்கு அந்த பதவியாகிய மோட்சம் கிடைத்தது மோட்சத்தை பெறுவதற்குரிய சிவபூமி கிடைத்தது தொடர்ந்தும் கந்த கந்தபுராணத்திலே பிரமோத்தம காண்டமும் என்கின்ற ஒரு பகுதி இருக்கின்றது ஒரு காண்டம் பிரமோத்தம காண்டம் என்றால் சிவ ரகசியங்களை அடக்கிக் கொண்ட பகுதி சிவனை பற்றிய ரகசியங்களை வெளிப்படுத்துகின்ற பாக்களிலே அங்கே இருக்கின்றன இந்த பிரமோத்தம காண்டத்திலே அடிமுடு தேடும் படலம் என்று என்கின்ற ஒரு நிலை வருகின்றது அதுதான் இந்த சிவராத்திரியாக மாறிய தினம் சிவராத்திரி எப்படி உண்டாயது என்கின்ற வரலாற்றை இந்த பிரமோ உத்தம காண்டத்திலே வெளிப்படுத்துகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் தொடர்ந்தும் கந்தபுராணத்தின் பிரமோத்தம காண்டத்தின் அடிமுடு தேடும் படலத்தை மையமாக வைத்து இந்த தேவர்களுக்கு அதாவது இந்த பசுக்களிலே முதன்மை வாய்ந்தவர்கள் ஆன்மாக்களிலே முதன்மை வாய்ந்தவர்கள் தேவர்கள் தேவர்களுடைய நிலை பற்றி ஆராய்வோம் இந்த தேவர்கள் என்றால் யார் இவர்களும் பசுக்கள்தான் மாயைக்கு உள்ளாக படைக்கப்பட்ட அனைத்தும் பசுக்களே ஆனால் இறைவன் மட்டும் பசுவல்ல பரமாத்மா இங்கே ஜீவான்மாகமாக நாங்கள் எல்லாம் பிறந்திருக்கின்றோம் ஜனித்திருக்கின்றோம் காட்சி தருகின்றோம் ஆனால் பரமாத்மாவாக இருக்கின்ற ஒவ்வொரு தோற்றமும் இறைவனால் அருளி செய்யப்படுபவை அவை அனைத்தும் சிருஷ்டியின் காரணமாக எங்களை நடத்தும் மாயையின் வழியே மாயா ஜாலம் போன்று ஒரு அவதாரம் ஒரு தோற்றத்தை காட்டி நிற்கும் தொடர்ந்தும் இந்த புராண வழியை தொடர்வதற்கு மறு காட்சி வரை காத்திருப்போமாக நன்றி வணக்கம்